அழகு, இனிமே என்னால் நடக்க முடியாது. உன் பேச்ச கேட்டு ஊற விட்டு வந்ததுக்கு என் கால் ஒடிகிறதா மிச்சம். இந்தாப்பா, எனக்கும் பசி தாங்க முடியல. வயிறோ புரட்சி செய்யுது. காண்டிப்பா நீ இங்கேயே இரு, நான் எங்கேயாச்சும் போய் ஏதாவது வயிற்றுக்கு பார்த்துட்டு வர்றேன். இந்த அனுமான் எப்படி பறந்திருப்பாரு? பசியோ தாங்க முடியல, உயிரோ போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ஒத்தாசிதான் பண்ணுங்களேன். இது யாரும் மணிமேகலை இல்ல, நினைச்ச உடனே சோறு வரவழைச்சாள். பொம்பளைங்களுக்கு இறங்கின மனதுன்னு சொல்லுவாங்க, அது கூட கொஞ்சம் கூட இல்லையே. சரி வேண்டாம், அதோ தெரிஞ்சுக்காரு குடிச்ச அந்த குடிகளை கொண்டு என்ன வந்து விட்டுரு. ஆகாரத்துக்கு வழி பார்த்துட்டு அரை முடிய புரிஞ்சிடுறேன். முடியாது ரொம்ப பாவம். அது நியாயம். போகட்டும். ரொம்ப ஒருவேளை இந்திரலோகத்திலிருந்து இறங்குறதோ? இந்த லோகத்திலிருந்து குடிச்சியா? வாய் முடி. சாடி தங்கு சப்பாடி சாடி தங்கு சப்பாடி மாடா சாடி தங்கு சப்பாடி மாடா. அரண்மனையை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்போது என்னடி வந்து விட்டது? அந்த ஆளுங்களை பாக்குறதே தப்பு. இனிமே அந்த இடத்துக்கு தினமும் போக வேண்டும். ரொம்ப அவர்களை பார்ப்பது வினோதமா இல்லை? ஆமா, பொம்பளைன்னு கூட பார்க்காம தண்ணீர் தூக்கி இருந்தானே, அது கூட வினோதம் தான். அதெல்லாம் களங்கமற்ற இதயத்தின் கட்டுமீறிய வேடிக்கை. களங்கம் இல்லாமத்தான் அந்த குண்டா அப்படி குறுகுறுன்னு பார்த்தானாக்கும். பொடி பைத்தியம், பார்க்கும் போதே அவன் வெகுளி என்று விளங்கவில்லை. ரொம்ப நாளைக்கு கூட சரி சரி. சி, அதற்கில்லடி
அவர்களை பார்ப்பது எனக்கு வேடிக்கையா இருக்கிறது. என்னடா தெரிய மாட்டேங்குது, ஒரே புகையா. ரொம்ப பேர் நல்லதா இருக்கு. ஏய் ரொம்ப ரொம்ப ரொம்பாபியாம் ரொம்ப ரொம்ப யோக ரொம்பானா ரொம்ப ரொம்ப. ஏய் அங்க என்ன மந்திரம்? அடுப்புக்கு நெருப்புக்கும் கல்யாணம் நடக்குது. ஆமா வாங்க வாங்க வந்துட்டீங்களா? உனக்கு சமைக்க கூட தெரியுமா? என்னவா பாதி பொம்பளையாகும். ஆமா இது என்ன? எது இதா தெரியல உனக்கு? இதான் கஞ்சிக்கு கடிச்சுக்க மிளகா. உட்காருங்க சாப்பிட்டு மெதுவா போலாம். நாங்க அரண்மனைக்கு போகணும். அரண்மனைக்கா? ஆமா நான் அரண்மனை வேலைக்காரி. அவதான் இல்ல இல்ல வந்து அவளும் வேலைக்காரி தான். அப்படி போடுற தக்குறதையான்னு அப்ப கவலை விட்டுச்சு. அப்போ ஒரு காரியம் செய். என்ன? உங்க சிபாரிசுல அரண்மனையில எனக்கு ஒரு சமயக்கார வேலை. அது கிடைச்சா போதும். அப்புறம் ஐயா எப்பவும் மாளிகையில தான் அப்படி ஜம்மனு ஒரு பயல மதிப்பானு அப்படி ஓத. ராணி ராணி காணி தங்கு சப்பாடி காணி தங்கு சப்பாடி காணி தங்கு சப்பாடி. எங்களுக்கு கை இருக்கு. எனக்கும் இருக்கு. தும்மல எல்லாரும் கெட்ட சேர்ந்துங்கிறாங்களே அது தப்புன்னு. அதான் இப்படி துள்ளனியாக்கும். துள்றதும் ஒரு விதத்துல நல்லதா தர முடியுது. அடா 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 ஆராய்ச்சியும் அழகும். அட எந்த ஒரு உனக்கு தெரியா? என்ன அவன் பேரு? ராணி. ராணியா? ஆடம்பர பேர். மனுஷ ஹிருதயமே இல்லாத ராட்சசியின் பேர். இல்ல இது எங்க அம்மா வச்ச செல்ல பேரு. நல்ல செல்ல பேரு. எனக்கு இந்த பணக்கார பேர் பிடிக்கல. உனக்கு ஒண்ணும் பிடிக்காது, சும்மா குடி. ஐயோ இந்த கஞ்சியை யார் சாப்பிடுவா? இது கூட கிடைக்காம உலகத்துல எத்தனை பேர் பட்டினி கிடக்குறாங்க தெரியுமா? ம் குடி. ஏது உனக்கு அரண்மனை வேற கையெல்லாம் அவசியம் ஒண்ணு வச்சுக்கணும். இத குத்திரவிதம் தெரியுமா? ஓ எங்க குத்திடுவேன். கத்தி சண்டையில என்ன ஜெயிக்க முடியாது. நெஞ்சிலே உரமும் கையிலே வலுவும் உள்ளவனுக்கு கத்தி கப்படா எல்லாம் தேவையில்லை.
ஒரு முழ கம்பு உன் கத்தியெல்லாம் முறிஞ்சு போயிடும். உங்க வியத்தைய நாளைக்கு பார்ப்போம். நல்ல பாரு. ஆனா ஒண்ணு, நான் நடனம் கத்துக்குவேன், நீ பாட்டு தான் கத்துக்கணும். நீ பாடிட்டா குயில் மாதிரி தான் இருக்கும். நீ கேட்டதில்ல, அதுக்கு யார் இதை கட்டுறது, யார் இதை குத்தம் இறைஞ்ச எனக்கு. சாணி சாணி யார் ராக இந்த படிச்சு இப்பா இது மாதிரி முடிஞ்சு வச்சு. குழந்தைகள் விளையாடுகிறார்கள், பருவத்தின் குறும்பு போகுமா? ராணி யாரும் இல்லை, இவர் குறிஞ்சி நாட்டு மன்னரின் மைத்துனர், சமீபத்தில் இறந்து போன இளையராணியின் அண்ணன், பெரிய அறிஞர், அமைச்சர், சேனாதிபதி. சுருங்க சொன்னால் அந்த நாட்டு மூளையே நான் தான். எங்க இப்ப வந்திருக்கிற? மருதம் குறிஞ்சி இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு மகத்தான இணைப்பை ஏற்படுத்துவதே என் விஜயத்தின் நோக்கம். வளர்த்துவானேன் விவாக சம்பந்தமாக பேச வந்திருக்கிறார். விவாகமா? என்னம்மா கேள்விக்குறி போடுகிறாய்? பெண்களே இப்படித்தான், மகிழ்ச்சியை மறைக்க அவர்களுக்கு நன்றாக தெரியும். ராணி, குறிஞ்சி நாட்டின் இளவரசரை தெரியும் அல்லவா? அழகில் மன்மதன், ஆண்மையில் அர்ஜுனன், அவன் பெயரை கேட்டாலே பெண்கள் நடுங்குவர். தெரியும் அந்த இந்திரனை. நீ நினைப்பது தவறு, அவன் சாதாரண மனிதன் அல்ல. ஆமா, மாளிகை மிருகம். ராணி, எனக்கு திருமணம் இப்பொழுது தேவையில்லை. அப்படி சொல், அதற்காக அவனை உங்கள் அரசகுமாரனை அவதூறாக பேசாதே. வாழ வேண்டியவள் நான். கூழாங்கல்லை வைரம் என்று கூறி என்னை ஏமாற்ற நினைத்தால் எதிர்த்து வாதாட எனக்கு உரிமை உண்டு. உரிமை இந்த ராஜ்யத்தில் தான் கேள்விப்படுகிறேன். பெற்றோர் இஷ்டப்படி நடக்க வேண்டிய ஊமைகளுக்கு உரிமை. அன்பரே ஆத்திரம் வேண்டாம், அறியாத குழந்தை, நான் அவளை சமாதானப்படுத்துகிறேன். தாங்கள் அமைதியாயிருங்கள். அமைதி இனிமேல அமைதி. என் நாட்டு இளவரசனை என் முன்னே அவமானப்படுத்தியதற்கு பழி தீர்த்து கொண்ட பிறகுதான் அமைதி, பரிபூர்ண அமைதி. பெண் கேட்க வந்தவர் சின்னங்கால் பிடரியில் பட ஓடுகிறார். மகுடி சரியான தோல்வி. உங்களை எதிர்த்து யாரம்மா ஜெயிச்சா? உங்க பார்வையே ஒரு பானமாச்ச. மிருக ஜாதியில புலி மானை கொல்லுது, மனித ஜாதியில மான் புலிய கொல்லுது. அப்போ நான் உங்களை கொல்றேன்னா? வசந்த காலத்து ரோஜா பூ மாதிரி இருக்கே இந்த கண்ணத்துக்கு, மயிலிறகின் அடி போன்ற உன் பல்லழகுக்கு. இந்த கல்லு மேல உட்காரு. என்ன கல்லு மேல? எனக்கு தரையிலேயே சரியா உட்கார முடியாது, நீ கல்லு மேல உட்காருங்கறியா? அப்ப நீ நடனம் கத்துக்கலையா? நடனம் கத்துக்கலையா? நடனம் கத்துக்கணும். அப்ப உட்காரு. சங்கடமா போச்சு. துணியா எடுக்கிற? இரு இரு. மூச்சு முட்டுது இல்ல? கொஞ்ச நேரம் மூச்சு அடைக்கிட்டு தான் இருக்கேன். மூச்சு அடக்கினா உயிர்ல போயிடும். பரவாயில்ல. என்ன பரவாயில்ல,
என்ன சுமாரு? இந்த கை எப்படி மடக்கு? கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அடா அடா அடா, உன் மூஞ்சியும் உன் கையும் உன் வயிறும் ஆஹா, பொருத்தமா இருக்கு. என்ன பொருத்தமா இருக்கு? புள்ளையார் மாதிரி. அப்ப இதுக்கு பேரு புள்ளையார் நடனா? கால மடக்கு. என்னால முடியாது. முடியாதா? இன்னைக்கு இது போதும், பாக்கி நாளைக்கு வச்சுக்கோ. அம்மா.